டியர் எஸ்பிரன்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன், டிஎன்பிசி ரீசனிங்கில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? கிளாஸிஃபிகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷனாக என்னென்ன ஒரு இன்ட்ரோச்சனை தான் கொடுத்துருந்தோம், இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன்ஸ், அதாவது நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாலு ஆப்ஷன்ஸில் மூணு வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்பராக இருக்கலாம், இல்லை அல்ஃபபட்ஸாக இருக்கலாம், இல்லை நேம் அந்த மாதிரி இதுவாக இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து க்வெஷ்சன்ஸ் போயிடலாம். ஓகேவா? இப்போது இதில் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோர் வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்களாம். அந்த ஃபோர் வேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது, மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வயலன்ஸ், ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அதாவது அகிம்சை, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் அமைதி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்டர்டு அதாவது வெறுப்பு, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூத் உண்மை. ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னு பாருங்கள். இப்போ நான் வயலன்ஸ், பீஸ், ட்ரூத்து இது எல்லாமே வந்து அதாவது ஒரு நல்ல வழியை வந்து குறிக்குது. ஓகேங்களா? வெறுப்பு மட்டும் வந்து இதில் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் என்னவாக இருக்க முடியும்? எனக்கு வந்து வெறுப்பு தான் வந்து என்னுடைய ஆப்ஷனாக இருக்க முடியும், ஹேட்டர்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ இதில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் வந்து க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி மேலே இருக்க அந்த டைரெக்ஷன் வந்து படிச்சுக்கோங்க, அதாவது க்வெஸ்சன் மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர் வேர்ட்ஸ் ஹவ் பின் கிவன் அவுட் ஆஃப் விச் த்ரீ ஆர் ஐ லைக் இன் எ சம் மேனர், ஒன் இஸ் த டிஃப்ரெண்ட் செலக்ட்ஸ் அதர், அதாவது நாலு சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது, ஒன்று மட்டும் வேறுபட்டிருக்கு, அந்த ஒன்றை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செய்லர் அதாவது மாலுமி, அதுக்கப்புறம் பி வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லர் அதாவது தையல்காரர், அதுக்கப்புறம் சி வந்து பாருங்கள் அப்படின்னா வந்து கோல்டு ஸ்மித் அதாவது பொற்கொள்ளர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் பிளாக் ஸ்மித்து அதாவது கொல்லன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேவா? இதில் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது எல்லாமே வந்து அது ஒரு கைவினை பொருட்கள். ஓகேவா? அவங்கவுங்க அவங்கவுங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த செய்லர் மட்டும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலுமி, இவர் வந்து கடலில் வந்து போயிட்டு அந்த கப்பலில் வந்து போகிறவர் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம வந்து மாலுமி, கடலை வேலை கப்பலில் வேலை பார்க்குறவ தான் வந்து மாலுமின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது என்ன இருக்குது, நமக்கு வந்து செய்லர் தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? இப்போ இதில் பாருங்கள், க்வெஸ்சன் என்ன சொல்லி டைரக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அந்த நாலில் வந்து மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் இருக்குது, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேன் இருக்குது, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து ஆப்ஷன் பி மட்டும் வித்தியாசமானது அதாவது ஆட்டோ ரிக்ஷா. ஆட்டோ ரிக்ஷான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு வீலில், ஆட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு வீலில் ஓடும். ஓகேங்களா? அதனால் மற்ற ஆப்ஷன் சி ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நாலு வீலில் வந்து போகக்கூடியது. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபோர் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களாம், அதில் வந்து மூணு வந்து ஒரே போல் இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கோல், பெட்ரோலியம், அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து பூமியிலேருந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பயோகேஸ்ன்றது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொண்டு வரது தான் வந்து பயோகேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னமாக இருக்க முடியும், பயோகேஸாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? இப்போ இந்த க்வெஸ்சன்லேயும் அதே போல் தான், உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நாலு ஆப்ஷன்ஸில் ஒன்று வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு வந்து ஒரே போல் இருக்குது, அதை வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பியானோ இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து டைப்ரைட்டர் இருக்குது, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் இருக்குது, நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால்குலேட்டர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டைப்ரைட்டர், கம்ப்யூட்டர், இது இந்த கால்குலேட்டர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரே வகையை சார்ந்தது, அதாவது வந்து நம்ம வந்து இந்த கீபோர்டை வச்சு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பியானோ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து வித்தியாசமாக இருக்குது, அது மட்டும் ஒரு இசை கருவி. ஓகேங்களா? அதனால் வந்து இது மட்டும்தான் இதாக வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதே போல் தான் மூணு வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது மொத்தம் இருக்க நாலு வேர்ட்ஸில். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளேடு இருக்குது ஆப்ஷன் ஏல, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்ஸ் இருக்குது அதாவது கோடாரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிசர் இருக்குது, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீடில் இருக்குது அதாவது ஊசி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கட் பண்ணுறதுக்கு அதாவது வெட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய
பொருட்கள் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து குத்துறது, அதாவது ஊசி போடுறது, நீடில் ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் அதே போல தான் மூணு, அதாவது மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதை வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே இருக்குது, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர்த் நைட் இருக்குது. ஃபோர்த் நைட் அப்படின்னா வந்து அந்த காலண்டரில் வந்து பாதி மாதத்து தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஃபோர்த் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதத்தில் பாதி தான் வந்து ஃபோர்த் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி வந்து காலண்டர் இருக்குது, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மந்த் இருக்குது, அதாவது மாதம் இருக்குது ஓகேவா. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காலண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான் ஓகேங்களா, அதாவது நாட்களை குறிக்கிறது இது எல்லாமே ஓகேவா. அதுவே வந்து இந்த காலண்டர் மட்டும் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஒட்டு மொத்தமாக சொல்லும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து இதில் வந்து வித்தியாசமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான். இப்போ இதில் பாருங்கள், இந்த க்வெஸ்சனில் வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட்டை வச்சு இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ ஃபோர் வேர்ட்ஸ் ஆவ் கீன் கிவன் அவுட் விச் ஆஃப் த த்ரீ ஆர் லைக் இந்த சம் மேனர் அண்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் செலக்ட் த அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து வோல்ட்னு சொல்லியிருந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவரு, அதுக்கப்புறம் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமு, அதுக்கப்புறம் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸு ஓகேங்களா. இப்போது இதில் வந்து இந்த வோல்ட்டை தவிர வோல்ட்டுன்றது மட்டும் என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட்டு, மற்றது எல்லாமே வந்து என்னது இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், பவர், ஃபோர்ஸு, வால்யூம் இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அப்போ வந்து அந்த வோல்ட்டு மட்டும்தான் வந்து ஆடாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதுலேயே அதே போல தான் மூணு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் வந்து நான் மொத்தம் நாலு வேர்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன்று மட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு வந்து சேமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அதாவது கலைத்தல். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி வந்து பாருங்கள் அக்ரிகேட், அதாவது திரள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது கூடு, அது கூட்டமாக கூடுறது அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அக்குமுலேட், இதுவும் இப்போ இது வந்து குவித்தல். அப்போது ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்றா கூடுறது, இந்த கூடுறது. இந்த டிஸ்போர்ஸ் மட்டும் என்னது அப்படின்னா டிவைட் பண்ணுறது ஓகேங்களா, பிரிக்கிறது. அப்போது இதுதானே வந்து இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது, அப்போ தான் நான் ஆன்சராக இருக்க முடியும் ஆப்ஷன் ஏ. இப்போ வந்து ஃபோர் வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதில் வந்து மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், கிவி பறவை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரிச் அதாவது தீக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஈகிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பென்குயின் இருக்குது ஓகேங்களா. இதில் இந்த கிவி, ஆஸ்ட்ரிச், அதுக்கப்புறம் பென்குயின், இந்த ஈகிளை தவிர மீதி மூணாலையும் பறக்க முடியாது ரொம்ப தூரம் சரிங்களா. ஆனால் ஈகிள்ன்றது என்ன பண்ணும், ரொம்ப தூரம் வந்து பறக்கும். ஸோ இதான் எனக்கு வந்து ஆன்சராக இருக்க முடியுமா, கழுகு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த க்வெஸ்சனில் இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு வந்து சேமாக இருக்குது ஓகேங்களா. அந்த வித்தியாசமாக இருக்கிறத உங்களை செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள் டீச்சர், ஆசிரியர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரின்ஸிபல், அவர் அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து ஒரு டீச்சராக தான் இருப்பார் பிரின்ஸிபல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி வந்து ஸ்டூடெண்ட்டு, ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் லெக்சரர் ஓகேங்களா. இப்போது டீச்சர், பிரின்ஸிபல், லெக்சரர் இவங்க மூணு பேரும் பாடம் எடுக்கக்கூடியவங்க ஓகேங்களா. அதுவே வந்து சி ஸ்டூடெண்ட் வந்து இவர் வந்து கவனிக்கக்கூடியவர் ஓகேவா. அப்போ இதில் யார் வித்தியாசமாக இருக்கா, இந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து வித்தியாசமாக இருக்கார் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒரு டைப் ஓகேங்களா. இப்போ வந்து செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ இல்லை வந்து அதுக்கு மேட்சான ரெண்டு வேர்ட்ஸ் அதை பேர் வேர்ட்ஸாக கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா. இப்போது என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, மற்ற மூன்று ஜோடிகளிலிருந்து வேறுபட்ட ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்களா உனக்கு டேரெக்ஷனு. இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க, பியூட்டிஷியன் அவங்க வந்து எங்கே இருப்பாங்க, பார்லரில் இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அதே போல் வந்து இந்த கெமிஸ்ட்டு அவங்க வந்து எங்கே இருக்காங்களாம், மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போது அதுக்கப்புறம் லாயர்ன்றவங்க வந்து கோர்ட்டில் இருப்பாங்க, என்ஜினியர்ன்றவங்க வந்து சைட்டில் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா. இதில் எது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. பியூட்டிஷியன் வந்து பார்லரில் இருப்பாங்க, கோர்ட்டில் வந்து லாயர்ஸ் இருப்பாங்க, சைட்டில் வந்து என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அப்போ கெமிஸ்ட்ன்றவங்க எங்கே இருப்பாங்க, மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவங்க தான், அவங்க தானே வந்து கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இதுதானே வித்தியாசமாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இப்போது இந்த மொத்தம் நாலு பேர் இருக்குது, இந்த நாலு பேரில் வந்து ஒரு பேர் வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு பேர் வந்து பேராக இருக்குது ஓகேங்களா. இப்போது ஸ்கேல்பல்ன்றது என்னது, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நைஃபை தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்கேல்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சோல்ஜர் இருக்கார், சோல்ஜர் வந்து என்ன பண்ணுவார், துப்பாக்கி வச்சுருப்பார், இந்த மாதிரி அதில் ஆயுதங்கள் வச்சுருப்பாரா. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிசல்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவுல் அப்படின்னா வந்து இந்த துவக்கூசி, இந்த அதாவது காலனி தைக்கிறவங்களாம் வச்சுருப்பாங்கள்ல, செருப்பு தைப்பவர்கள் அவங்க வந்து அதுதான் வந்து அவுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா.
அதே மாதிரி திருடன் வந்து கத்தியை வச்சுருப்பானா, ஓகேங்களா? அப்போ இல்லை, இது வித்தியாசமாக இருக்குது. சோல்ஜர் வந்து துப்பாக்கி தான் வச்சுருக்கணும், ஆனால் இங்கே என்ன வச்சுருக்காரு, சிசல் வச்சுருக்காராம், அதாவது உளி வச்சுருக்காராம், ஓகேங்களா? அப்போ இதுதானே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தானே கரெக்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து அதே போல் நாலு பேர் இருக்குது, ஒரு பேர் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு பேர் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்ன சொல்லியிருந்துருக்காங்க, இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்து தாகம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணீர் குடிப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ இது மட்டும் வித்தியாசமாக, இப்போ எஜுகேஷன் இருக்குது, அங்கே வந்து டேலண்ட்டு, இது நமக்கு தெரியல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பசி வந்து என்ன பண்ணுவோம், உணவு உண்ணுவோம். அதுக்கப்புறம் சொஃபிஸ்டிகேஷன், அதாவது நமக்கு வந்து மூச்சோட சிரமமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், காற்றை வந்து அதிகமாக சுவாசிப்போம், ஓகேவா? அப்போ இப்போ வந்து தண்ணினால் வந்து தாகம் ஏற்படுது, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுனால் வந்து சாப்பாடு இல்லைன்னா வந்து பசி ஏற்படுது, அதுக்கப்புறம் வந்து காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படுது. அப்போ வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சக்ஸஸ் தானே ஆக முடியும், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதானே வித்தியாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் வந்து அதாவது அந்த இப்போ எந்த துறையை சார்ந்தவங்க எந்த இதை பொருளை வந்து வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க. இப்போ வந்து மீன் வளர்க்குறதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் வந்து பறவைகளை வளர்க்குறதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆர்டிகல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க, இது கிடையாது, ஓகேங்களா? பீஸ் அப்படின்னா வந்து தேனீ வளர்க்குறத வந்து என்ன சொல்லுவோம், வந்து அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா, அதாவது தேனீ வளர்ப்பு சொல்லுவோமா? அதுக்கப்புறம் சில்க்வாமை வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? பட்டுப்புழு வளர்க்குறத வந்து பட்டுப்புழு வளர்ப்புன்னு சொல்லுவோமா? அப்போ இது வித்தியாசமாக இருக்குது, பேர்ட்ஸ் தான் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்து இப்போ வந்து அதே போல் மூணு பேர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டல் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க, ஓரிலேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? அதே போல் ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், கீ அதாவது நெய் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க, பால்லேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? அதே வந்து கேசோலின், அது வந்து எங்கேருந்து எடுப்பாங்க, பெட்ரோலியம்லேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? இப்போது அதே போல் சாயிலில் வந்து எர்த்தோடைய ரா மெட்டீரியலா இல்லை தானே, அப்போ வந்து ஆப்ஷன் டி தானே இருக்க முடியும், கரெக்டாக? ஆப்ஷன் டி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து ஒரு நட்சத்திரமா, ஓகே. அதே போல் வந்து ராக்கெட் வந்து ஸ்பேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதே போல் வந்து மூன் வந்து ஒரு சேட்டலைட்டு, அது வந்து ஒரு துணைக்கோள் தானே, செயற்கைக்கோள் துணைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அதுக்கப்புறம் ஜூபிட்டர்ன்றது ஒரு பிளானட், அதுவும் ஒரு பிளானட் தானே. அப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது எது, ராக்கெட் தான் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு பேர் வந்து மற்ற மூணுத்துலேருந்து வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருந்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரோட்டீன் குறைபாடுனால வந்து இது வந்து அந்த நோயை குறிக்குது, ஓகேங்களா? மராஸ்மஸ் வருதாங்களாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஆப்ஷன் பியில் வந்து சோடியம் குறைபாடுனால வந்து ரிக்கட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், அயோடின் குறைபாடுனால வந்து கைட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், அயன் குறைபாடுனால வந்து அனிமியா வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், ப்ரோட்டீன் குறைபாடுனால தான் மராஸ்மஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அயோடின் குறைபாடுனால தான் வந்து காய்டர்ன்ற நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், அயன் குறைபாடுனால தான் வந்து அனிமியா வருது, ரத்த சொகை வருது, ஓகேங்களா? அப்போ இது மட்டும்தானே வந்து எனக்கு வந்து இரிலவெண்ட்டாக இருக்குது, சோடியம் குறைபாடுனால வந்து ரிக்கெட்ஸ் வருது. அப்போ ரிக்கெட்ஸ் வரதுக்கான காரணம் என்னது, விட்டமின் டி குறைபாடுனால தான் வந்து நமக்கு வந்து ரிக்கெட்ஸ் வரும், ஓகேங்களா? அப்போ அதான ஆன்சராக இருக்க முடியும், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து பேர் வந்து நாலு பேர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, மீதி மூணு வந்து சேமாக இருக்குது, அதை சேர்ந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போது கொஸ்டினை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து க்ரைம் இருக்குது, அதாவது குற்றம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போது இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட் வந்து அட்வொகேசி அப்படின்னு சொல்லி தீர்ப்புக்கு வந்து வக்காலத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வெற்றிகரமாக இருப்பாங்க, ஓகேங்களா? அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அப்போது நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ தப்பு பண்ணீங்க அப்படின்னா தண்டனை கிடைக்கும். அதே போல் வந்து தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா உயர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடல் இருக்கும், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துக்கு இது மட்டும் வித்தியாசமாக இருக்கா, ஜட்ஜ்மெண்ட்டுன்றது அட்வொகேசி, அதாவது இது திரும்ப வந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்ட், அட்வொகேசினால் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா கரெக்ட். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருந்திருக்காங்க, ஜட்மெண்ட்னால் வந்து தீர்ப்பு வந்து வக்காலத்து வாங்குறதுனால வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இது பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு பேர் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது, அதை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றதுலேருந்து, ஓகேவா? இப்போ வந்து ஆர்மி ஜென்ரல், இப்போ வந்து ஆர்மிக்கு வந்து தலைவர் யார், ஜென்ரலாக இருப்பாங்க. ஒரு டீமுக்கு வந்து தலைவர் யாராக இருப்பாங்க, ஒரு கேப்டனாக இருப்பாங்க. அதே வந்து
இப்போ வந்து கிரேச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபேண்ட்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவா? சேர்மன் வந்து தலைமை தாங்குவாங்க. அப்போ இதிலேருந்து எது வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு கண்டிப்பாக இந்த மூணும் வராதுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? அப்போது இது மட்டும்தானே வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்கிறது வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து ப்ராஃபிட் லாஸ், அதாவது ஆப்போசிட்டில் சொல்லியிருந்திருக்காங்க, லாபம் நஷ்டம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வைஸ் ஃபோலிஸ் அதாவது நாணி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க, ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விர்ச்சு வைஸ் அதாவது அறம் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அதே வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செடியூஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. கவர்தல் கவர்தல் இது மட்டும் வந்து அதாவது மீனிங்காக இருக்குது, மற்றதெல்லாம் வந்து எதிர் சொல்லாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து டி தானே ஆன்சராக இருக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இதுவுமே வந்து இப்போ வந்து மூணு கொஸ்டின் அதாவது மூணு வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அந்த வித்தியாசமாக இருக்கிறத தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து ஹானஸ்ட் சீட் அதாவது நேர்மையானவர் ஏமாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து குட்டு அண்ட் நைஸ் அதாவது நல்ல நல்லது நன்று நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவரண்ட் அதாவது த்ரிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஆடம்பரம் சிக்கனம், அதுக்கப்புறம் வந்து ஷெல்டம் ஆஃபன், ஓகேவா? அரிதாகவே அடிக்கடி, இது அதாவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆப்போசிட்டாக இருக்கிறது, ஓகேங்களா? ஆனால் ஆப்ஷன் பி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு நிகரான மீனிங்காக இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்க முடியும், ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இப்போது விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும்? ஆயில் வேணும். இப்போது வந்து தண்ணி குழாயிலேருந்து அதாவது டேப்பிலேருந்து வந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வந்து என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும், ஓகேங்களா? இப்போது வந்து மெஷின் ஓடுறதுக்கு என்ன வேணும்? பவர் வேணும். அதாவது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து அதுக்கான மூலப்பொருட்கள் இல்லை அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து என்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் வந்து டேப் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தண்ணி இருந்தால் தான் டேப் ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னா இல்லை, தண்ணி வந்து மக்கில் கூட மொண்டு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கலாம்ல. அதனால் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சராக இருக்க முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மூணாவது டைப் இந்த கிளாஸிஃபிகேஷன்லேயே மூணாவது டைப் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து இப்போ இதே போல் தான், முன்ன இதுவரைக்கும் நம்ம வந்து வேர்ட்ஸ் வச்சு பார்த்தோம், பேர்ஸை வச்சு பார்த்தோம், இப்போ வந்து நம்பர்ஸை வச்சு பார்க்குறோம், ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இப்போ வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, சூஸ் த ஒன் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட், அதாவது மூணு இருக்குது, அந்த மூணுலேருந்து ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்குது, அதை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு நான் பார்க்கும் போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து என்னோடய ஒரு கியூப் நம்பர், இதுவும் அதே போல் என்னுடைய ஒரு கியூப் நம்பர், இது வந்து மூணோட கியூப் வந்து 27, இது வந்து 4 கியூபா, அதே போல் இது வந்து 5 கியூப், ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 12 ஸ்கொயர். அப்போ எனக்கு ஆப்ஷன் எதுவாக இருக்க முடியும்? இந்த டியாக தான் இருக்க முடியுமா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஓகேங்களா? அப்போது எனக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 11 இருக்குது இதில், ஓகேங்களா? இதில் வந்து 13 இருக்குது, இதில் வந்து 15 இருக்குது, இதில் வந்து 17 இருக்குது. இதில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தாலே என்னால் கண்டுபிடிக்க முடியுது ஈஸியாக. இதில் என்ன இருக்குது? 15 இருக்குது, 15 மட்டும் 11 13 17 வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இது மட்டும்தான், 15 மட்டும்தான் காம்போசிட் நம்பர்ஸ், மற்றது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா? அப்போ எனக்கு வந்து எது வந்து ஆப்ஷனாக இருக்க முடியும்? 15 தான் என்னுடைய ஆன்சராக இருக்க முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், எனக்கு வந்து 21 36 49 56 இருக்குது, ஓகேவா? இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது, என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 21 இது வந்து 7 டிவைட் ஆகும், அதே போல் 36 இது வந்து எனக்கு 7 டிவைட் ஆகாது, அதே போல் 49 பாருங்கள் எனக்கு வந்து 7 டிவைட் ஆகும், அதே வந்து இது வந்து 7 டிவைட் ஆகும், இது வந்து எனக்கு 3 வந்துட்டு இருந்திருக்கும், இது வந்து எனக்கு 7 வந்துட்டு இருந்திருக்கும், இது வந்து 8 வந்துட்டு இருந்திருக்கும், ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் எனக்கு வந்திருக்காதா? அப்போ எனக்கு இதுதான் என்னோடய ஆன்சராக இருக்க முடியுமா? ஆப்ஷன் பி தான் எனக்கு வந்து ஆன்சராக இருக்க முடியும், ஓகேவா? ஓகே, இப்போ இது பாருங்கள், இப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது, ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 இருக்குது, ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 56 இருக்குது, ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 128 இருக்குது, ஓகேவா?
இதில் இதில் நம்ம முன்ன ஒரு கொஷின் பார்த்தோம்ல அதே போல் தான். அதில் நம்ம என்ன பார்த்தோம், ஏழால் டிவைட் ஆகுது. இது வந்து பாருங்கள் எல்லாமே எட்டால் டிவைட் ஆகுமான்னு, எட்டால் டிவைட் ஆகும். இதுவும் வந்து எட்டால் டிவைட் ஆகும். இது வந்து என்ன வந்துருந்துருக்கும், எனக்கு வந்து 16. இது வந்து எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், 7. இது வந்து 2. இது மட்டும் எனக்கு வந்து 8 டிவைட் ஆகாது, ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் என்னவாக இருந்திருக்க முடியும், இதுதான் எனக்கு வந்து ஆப்ஷனாக இருந்திருக்க முடியும். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? இப்போது இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன இருந்திருக்கு, 37 இருக்குது, 49 இருக்குது, 139 இருக்குது, 132 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 154 இருந்திருக்கு, ஓகேவா? இதில் இது இதில் வந்து இந்த 37 மட்டும்தான் எனக்கு வந்து ப்ரைம் நம்பர், ஓகேவா? இது மட்டும் எனக்கு என்னது ப்ரைம் நம்பர், இது எல்லாமே வந்து காம்போசிட் நம்பர்ஸ், ஓகேங்களா? இப்போ அதே போல் இப்போ இதை பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது நீங்கள் பார்த்தோன்னே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? இது ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1236 இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 2346 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4566 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் வந்து 5686 இருக்குது. இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, ஓகேங்களா? எனக்கு வந்து எப்படி இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, அதாவது ஏறு வரிசையில் இருக்குது, ஓகேவா? இதுவும் ஏறு வரிசையில் தான் இருக்குது, இதுவும் ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து அதை ஃபாலோ பண்ணலை. இந்த இடத்துல 5 இருக்குது, 6 இருக்குது, இது வரைக்கும் ஏறு வரிசையாக வந்துட்டு, இந்த இடத்துல 9 இருந்துச்சுன்னா இதுவும் ஏறு வரிசை தான், ஆனால் இங்கே 9 இல்லை, 6 தான் இருக்குது, ஓகே? அப்போ இது வந்து எனக்கு வந்து இது மட்டும்தான் இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப இதை வந்து ட்ரை பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்களை ரொம்ப யோசிக்க வச்சிரும், ஓகேவா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ஓகே? இப்போ வந்து டைப் 4, இது வந்து நம்ம இது வரைக்கும் 3 டைப் பார்த்தோம், இது வந்து 4 டைப். நம்ம டைப் 3 வந்து வெறும் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம், இங்கே வந்து பேர்ஸ் வச்சு பார்க்குறோம், ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூஸ் த ஒன் பேர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, ஓகேங்களா? இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? இப்போ என்கிட்ட 34 இங்கே இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 43 இருக்குது, ஓகேவா? இங்கே 55 இருக்குது, இங்கே 62 இருக்குது. ஆப்ஷன் சியில் வந்து பாருங்கள், எனக்கு வந்து 62 இருக்குது, எனக்கு இங்கே வந்து 71 இருக்குது. அதே போல் இந்த இடத்துக்கிட்ட வந்து 83 இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட வந்து 92 இருக்குது. அப்போது இதை விட இது 9 ஜாஸ்தியா, அதே போல் இதுலேயும் இதை விட 9 ஜாஸ்தியா, இதில் மட்டும் என்ன இருந்திருக்கு, இதில் மட்டும் 7 ஜாஸ்தியாக இருந்திருந்துருக்குது. அப்போது எனக்கு வந்து எது வித்தியாசமாக இருக்குது, என்னுடைய ஆப்ஷன் பி தான் வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இதில் வந்து 3, 5 இந்த பேரில் ஆப்ஷன் 7. ஆப்ஷன் பியில் வந்து பாருங்கள், 5, 3. அப்போ இந்த பேரில் பாருங்கள், 6, 2. இதில் பாருங்கள் எனக்கு வந்து 7, 3. அப்போது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 8 வந்திருக்கும். அதே போல் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 8 வந்திருக்கும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 8 வந்துருந்துருக்கும். அப்போது இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கு, 10 வந்திருக்கு. ஸோ எனக்கு இதான் ஆன்சராக இருக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இதை பாருங்களேன், இதுவுமே நம்ம முன்ன ஒரு சம் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி சம் தான், ஓகேவா? நம்ம முன்னாடி வந்து டைப் 3 பார்த்தோம். இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்ன வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்களேன். இப்போ வந்து 1975 இருந்திருக்கா, இது வந்து 1579 இருக்குது. அதே வந்து இது வந்து பாருங்கள், 3152 இருக்குது, இது வந்து 5221 இருக்குது. அதே போல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4283 இருக்குது, இது வந்து 8432 இருக்குது. அதே போல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7319, இது வந்து 9731. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், என்னென்னா இப்போ வந்து இங்கே இருக்க நம்பர் தான் இதுலேயும் எனக்கு இருக்குது, ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பேரில் இருக்கிற நம்பர் தான் இதுலேயும் இருக்குது. அதே போல் இதுலேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிலேயும் அதே போல் தான் இருக்குது. அப்போது இது மட்டும்தான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதிலலாம் பாருங்கள், இதில் இருக்க நம்பரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எழுதியிருந்திருக்காங்க, 5, 3, 2, 1. அதே போல் இதில் பாருங்கள், 8, 4, 3, 2. அதே போல் இதில் 9, 7, 3, 1, ஓகேவா? அப்போது எனக்கு வந்து இது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணலை. எனக்கு இது ஆக்சுவலாக வந்து எப்படி இருந்திருந்துருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து இது இந்த சைடு வந்துட்டு, இது வந்து இந்த சைடு மாறி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். 15-க்கும் 63-க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே போல் 22-க்கும் 91-க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே போல் வந்து எனக்கு வந்து
23க்கும் 95க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 31க்கும் 97க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காமா. ஓகேங்களா, இப்போ இதை வந்து கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இப்போ வந்து ஃபஸ்ட் நம்பரை வந்து 4 மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல் வந்து இங்கே வந்து பாருங்கள், 22 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா, அப்போ 91 வந்துருந்துருக்கும். அதே போல் இதை வந்து பாருங்கள், எனக்கு வந்து 23 இன்ட்டு 4 ஓகேங்களா, அப்போ எனக்கு வந்து என்ன வந்திருக்கும், 92 வந்துருந்துருக்கும். எனக்கு வந்து ப்ளஸ் 3 பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு 4 ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், 124 வந்துருந்துருக்கும். ப்ளஸ் 3 போடும்போது எனக்கு அதிகமாக வந்துட்டு இருந்துருக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு கரெக்ட். ஓகேவா, அப்போ அதே போல் இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், எனக்கு வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து 13 இருக்குது, 31 இருக்குது, 45 இருக்குது, 54 இருக்குது. ஓகேவா, 16 இருக்குது, 61 இருக்குது. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 71 88 இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்பர்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸில், இந்த நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அப்போ எனக்கு வந்து இன்டர்சேஞ்ச் மட்டும் இதில் நடக்கிற எனக்கு வந்து ஆப்ஷன் டியில் வந்து நடக்கலை. ஓகேங்களா, ஓகே. மீதி இருக்க கொஷின்ஸை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.